இன்னைக்கு நிறைய பேர் கிளினிக் வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டாக்டர் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து நீர்க்கட்டின்லாம் இல்லை, பிசிஓஎஸ்லாம் சொல்லலை, ஆனால் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு பிசிஓஎஸ் இல்லை டாக்டர், ஆனால் மாதம் மாதம் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம்? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிசிஓஎஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்கள வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரத்த பரிசோதனை பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கு பிசிஓஎஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் பிசிஓஎஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெரைட்டிலையுமே ஒவ்வொரு விதமான ஹார்மோனல் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹார்மோனல் இன்வால்மெண்ட்டுங்கிறத வந்து பிளட் டெஸ்டில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வெரைட்டி இன்சுலின் டிபெண்ட், செகண்ட் வெரைட்டி மேல் ஹார்மோன் ரைஸ்டாக இருக்கிறது, தேர்ட் வெரைட்டி அட்ரினல் தைராய்டோட இன்வால்மெண்ட்டு, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அறிவியல் ரீதியாக அதை 3-4 வெரைட்டியாக சொன்னாலும் என்னோட அனுபவத்தில் நான் ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-10 வெரைட்டிஸ் ஆஃப் பிசிஓஎஸை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அத்தனை காலகட்டத்துக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் சேர்த்து அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஹார்மோனை நம்ம ரத்த பரிசோதனையின் மூலமாக ஃபைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கேனில் நீர்க்கட்டி இல்லை அப்படின்னு வந்தாலும் உங்கள் பிளட்டில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான சிம்டம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குங்கிறது அர்த்தம். ஏன்னா ஹேர் ஃபால் இருக்குது, ஃபேஷியல் ஆக்னீஸ் இருக்குது, உடம்பு முழுச முடி இருக்குது, வயிறு இடுப்பு பகுதிகளில் ஃபேட் சேர்ந்துக்கிட்டே போது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இது மாதிரி 20-25 சிம்டமோட நீர்க்கட்டிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை உங்கள் ஸ்கேனில் இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிளட் பேராமீட்டர்ஸை, ஹார்மோனல் லெவல்ஸை நீங்கள் மெஷர் பண்ணணும். அதில் உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை வச்சு ப்ராப்பராக நம்ம சரியான முறையில் இந்த வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு இதுதான் மெடிசன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக பிசிஓஎஸ் இல்லாத சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.